ดีทุลมันยังகைஸ் ஃபைட்டை பார்த்து அந்த பையன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருந்திருக்கும், கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ எப்படியும் வந்து இந்த மீன் அடித்து அலை அடிச்சிட்ருக்க வேகத்துக்கு மீனும் சேர்ந்து ஓட ஃபைட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அலையை ரொம்ப ஹைட்டாக அடிச்சிட்டு இருந்தனால மேலெலாம் தண்ணி பட்டுட்டு இருந்துச்சு, அதனால் ஃபோனையும் மாட்டி ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. தெரிஞ்சவரை தான் சொல்லி வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ பாதி ஃபைட்டுக்கு அப்புறம் தான் எடுத்துருந்துருப்பாரு. ஸோ உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த சைஸு பிடிக்கிறது ஒரு ரொம்ப ஒரு டஃப்பாக இருந்துச்சு இந்த சுச்சுவேஷனில். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்மேட் லூரில் பிடிச்சது இன்னுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எப்பாக்சி லூர்ஸ் வந்து சீக்கிரமாக நம்ம சிக்மா பிராண்ட்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஃபிஷிங்க்கு நான் யூஸ் பண்ண செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் மைக்ரோ சீரீஸ் அல்ட்ராலைட் ராடு 6.6 feet, ஷிமானோ 2500 சைஸ் ரீலு, அண்ட் பிரைடு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கிரிம்சன் 12 LB. லீடர் லைன் பார்த்தீங்கன்னா 40 mm, அதாவது 0.40 mm மோனோஃபிலமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். லூர் வந்து 10 grams எப்பாக்சி மினோ லூர் யூஸ் பண்ணியிருந்தேன், அதில் ட்ரிபிள் ஹூக் மட்டும் மாட்டியிருந்தேன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பெரிய மீனை ஃபைட் பண்ணி தனியாக லேண்ட் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அல்ட்ராலைட் டேக்கில் நான் பிடிச்சதுலே பெரிய மீனாக இதுதான், 1.5 kg கொஞ்சம் மேலே இருந்துச்சு வெயிட்டு பார்க்கும்போது. ஸோ இந்த மீன் தான் வந்து என்னோடய இப்போதைக்கு அல்ட்ராலைட்டில் பர்சனல் பெஸ்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பர்சனல் பெஸ்ட்டை பீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருக்கேன், உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு தரமான கண்டென்ட்டோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை.